Sports TV, enlightening the thirsty. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் துடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரீர் வாரீர் 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, வின் தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க, வாரீர் 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணி முன்னிலை நின்றே, மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணி முன்னிலை நின்றே, தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே, வாரே 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 நாம் செல்வோம். காரிருள் வேலையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய், மாறினில் வந்தது மன்னவனேவும் மாதையவே தயவு. காரிருள் வேலையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய், மாறினில் வந்தது மன்னவனேவும் மாதையவே தயவு.
விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மண்ணுடரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதையவான் தயவான். மண்ணுடரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதையவாள் தயவாள். காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதையவே தயவு. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டின் கடைசி நாளில் இருக்கிறோம். ஒரு ஆண்டு முடிந்து இன்னொரு ஆண்டு தொடங்க இருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதிலும் இறைவன் அவருக்கு எவ்வளவோ நன்மைகளை புரிந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய உடன் இருப்பு ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த இடையறாத பிரசன்னத்துக்காக, அந்த பிரசன்னத்தின் வழியாக அவர் தந்த பாதுகாப்புக்காக, அருளுக்காக, கொடைக்காக நன்றி சொல்லுவோம். பல நேரங்களை வீணாக்கி இருக்கிறோம், அதற்காக மனம் வருந்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய மூலதனம் கடவுள் கொடுத்த நேரம். நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே வீணாக பொழுதை போக்கி இருக்கிறோம். அதற்கெல்லாம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வீணடித்த நேரங்கள், வீணாக்கிய செல்வங்கள், வீணாக்கிய திறமைகள் எல்லாவற்றிற்காகவும் மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது லூர்தஸ் டிவிக்கு தொடர் உபயம் மற்றும் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாக, திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நன்றி எரிதலாகவும், திருவண்டார் கோயில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளியின் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும், செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் எஸ்பிஏ தொழில் வளர்ச்சிக்காகவும், சாம்சங் ஷூஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி குளோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரி செல்வி, திரு சஃபியர் காஸ்டேன் உடல்நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், அந்துவான் செயின்ட் ஜாக்ஸ் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், செல்வி அற்புதமேறி நல்ல மதிப்பெண் கிடைத்ததற்காக நன்றியாகவும், வின்சன் தாஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், திருமதி அலெக்ஸ் இறுதி ஆண்டவருக்கு நன்றி அறிதலாகவும், திருமதி தெரசா இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், ராஜசேகர் நிரந்தர வேலை கிடைக்கவும், நல்ல வரன் கிடைக்கவும், திரு ஜெரார்டு ஆனந்த் குடும்பத்தின் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டிய ஒப்பு கொடுத்து உபயம் செய்கின்றார்கள். மேலும் அமலோப்பு மேல்நிலைப்பள்ளி லூர்தஸ் டிவி நன்றியாகவும், சுசியம்மாள் நன்றியாகவும், பல்லாம் மங்காமணி நன்றியாகவும், குழந்தராஜ் இறுதி ஆண்டவருக்கு இந்த ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருத்திரு தஞ்சை ஜோசப் ஜெயராஜுடைய உடல்நலனுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் மருத்துவ விசுவாசிகளாகியேன் அந்தோணி அம்மாள், புஷ்பநாதன், எக்தோர் அருள், இமானுவேல் விக்டர் இவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியை நாம் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் அப்பாவை என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். வரலாற்றை வழிநடத்தும் இறைவா, ஆண்டின் இறுதி நாளாம் இன்று உம் மக்களாகிய நாங்கள் நன்றி பெருக்குடனும் திருமுன் கூடி வந்துள்ளோம். உம் திருமகனின் பிறப்பில் எங்கள் இறைவாழ்வின் தொடக்கமும் நிறைவும் உள்ளடங்கி இருக்க செய்தீர். மானிட மீட்பின் நிறைவாம் கிறிஸ்துவோடு எங்களை இணைத்து மேன்மேலும் நாங்கள் கிறிஸ்துவாகவே உருவாகிட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். பிரிவு 2, இறை வார்த்தைகள், 18-21. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே. இப்போது எதிர் கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகவேயால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும், பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி இன்று தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்துள்ளார். சரிகப கரிசனிசா கரிசனி சரிகப கரிசனிசா இன்று நமக்காக மீட்ப பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். இன்று நமக்காக மீட்ப பிறந்துள்ளார். சரிகப கரிசனிசா கரிசனி சரிகப கரிசனிசா ஆண்டவரே பாடிடுங்கள். அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். ஆண்டவரே பாடிடுங்கள். அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். புறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். நீதியுடன் அவர் போவுலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். நீதியுடன் அவர் போவுலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். சரிகப கரிசனிசா
கரிசனி சரிகப்பகரிசனிசா வானங்களே மகிழ்ந்திடுங்கள் கோவுலகே களி கூறுங்கள் வானங்களே மகிழ்ந்திடுங்கள் கோவுலகே களி கூறுங்கள் கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன்னார் பறியுங்கள் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் பறியுங்கள் வயல் வெளியும் வன மரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள் வயல் வெளியும் வன மரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள் இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் அவரே ஆண்டவர் மெசியாவாம் இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் அவரே ஆண்டவர் மெசியாவாம் அவரே ஆண்டவர் மெசியாவாம் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாகின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவரால் தான் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிக்கொண்டார்
அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தியுள்ளார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே முக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் இறுதி நாளில் இருக்கிறோம். இந்த ஆண்டில் இறைவனுக்கு நமக்கு எவ்வளவோ வரங்களை கொடுத்திருக்கிறார். முதல் முதலில் கடவுள் நமக்கு கொடுத்தது உயிர், வாழ்வு. நம்ம இந்த உலகில் வாழ வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் கடவுள் வளமோடு நாம் வாழ அதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறார். முதலில் கடவுள் கொடுத்த நேரம், கடவுள் கொடுத்த நாள். ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளிடமிருந்து வருகிற கொடை மூலதனம். டைம் இஸ் த கேபிட்டல் தட் காட் ஹஸ் கிவன் அஸ். இந்த மூலதனத்தை வைத்து தான் நாம் தொழில் நடத்த முடியும். நேரம் இல்லை என்றால் எதையும் செய்ய முடியாது. எனவே கடவுள் நேரத்தை நீட்டி கொடுக்கிறார். ஒருவர் எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும், எத்தனை மாதம் வாழ வேண்டும், எத்தனை நாட்கள் வாழ வேண்டும், எத்தனை மணி நேரம் வாழ வேண்டும் என்று நிர்ணயம் செய்கிறவர் கடவுள். எனவே இந்த நேரத்தை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு, கடவுளுக்கே நேரம் இல்லை, ஜெபிக்கவோ திருப்பலிக்கு செல்லவோ நேரம் இல்லை என்று நாம் சொன்னால் நாம் நம்மையும் ஏமாற்றி கொள்கிறோம். கடவுளை ஏமாற்ற முடியாது. இந்த கடந்த ஆண்டில் இந்த நேரத்தை பெற்றுக்கொண்டோமே, அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த வாழ்நாளை கொடுத்தார். அடுத்த ஆண்டில் அடி எடுத்து வைக்க வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே முதலில் கடவுள் நமக்கு கொடுத்த நேரத்துக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்தை விரயமாக்கி இருக்கிறோம். பல நேரத்தில் பொழுதுபோக்கு இருக்க வேண்டியது தான். ஆனால் அந்த நேரத்தில் மற்றவர்களை பற்றி அவதூறு புறணி பேசி பிறரை இழிவாக மனதில் நினைத்திருப்போம், பிறரை பற்றி தாழ்வாக பேசியிருப்போம். இதெல்லாம் தேவையில்லாத பொழுதுபோக்கு. நேரத்தை விரயமாக்கி இருப்போம். ஆண்டவனை நினைப்பதற்கு பதிலாக அந்த நேரத்தில் சோம்பேறித்தனமாக நேரத்தை செலவிட்டிருப்போம். இதற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இரண்டாவதாக, கடவுள் நேரத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்வை வளமோடு வாழ அவர் நமக்கு எவ்வளவோ உதவியாக இருந்தார். நாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள், ஆனால் கடவுள் இயேசு காலத்துக்கு அப்பாற்பட்டவர். அதனால்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் புனித அருளப்பர் கூறுகிறார், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது. வாக்கு இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய இயேசு. அந்த வாக்கு தொடக்கத்தில் இருந்தது. தொடக்கத்தில் என்று சொல்லுகிற போது அவருக்கு தொடக்கம் இல்லை, உலகுக்கு தொடக்கம். உலகம் எப்பொழுது தொடங்கியதோ அதிலிருந்து கடவுள் உலகில் இருக்கிறார்.
அதற்கு முன்னால் கடவுள் இருக்கிறார். கடவுளுக்கு தொடக்கம் இல்லை, முடிவு இல்லை. நோ பிகினிங், நோ எண்ட். அதனால்தான் அவரை ஒமேகா என்று அவரை அழைக்கிறோம். தொடக்கம் இல்லாதவர். உலகம் தொடங்கிய போது உலகத்துக்கு தொடக்கம் இருந்தது, உலகம் முடியும் போது உலகத்துக்கு முடிவு இருக்கும். ஆனால் இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்னும் இந்த உலகம் முடிந்த பின்னும் கடவுள் இருப்பார். அதாவது காலங்களின் கடவுள், காலத்துக்கு உரிமையானவர், காலத்தை கடந்தவர். அவருக்கு நாட்கள் நாழிகை எதுவும் இல்லை, எந்த நேர கணிப்பும் கடவுளுக்கு இல்லை. நமக்கு உண்டு, நமக்கு வயது வளருகிறது, ஆகவே நமக்கு நேரம் காலம் கொடுக்கப்படுகிறது, அது வளருகிறது. வளர்ந்து பிறகு ஒரு நிலைக்கு வந்த பிறகு வாழ்க்கை முடிவடைகிறது. ஆகவே கடவுள் யார்? அவர் வாக்கு. அவர் எப்பொழுது இருந்தார்? தொடக்கத்திலேயே இருந்தார். அந்த வாக்கு கடவுளாய் இருந்தார். மூன்றாவதாக, இந்த வாக்கு நம்மோடு குடிகொண்டார். எதற்காக நம்மோடு குடிகொண்டார்? நமது வாழ்வை பலப்படுத்த, நமது வாழ்வை பயனுள்ளதாக்க கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தையும் காலத்தையும் வாழ்நாட்களையும் நமக்கு கூட்டி கொடுத்த இறைவன் நம்மை தனியாக விட்டுவிடவில்லை. இந்த வாழ்வை வளமோடு வாழ அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த கடவுளோடு இருந்து நாம் செயல்படும் போது நாம் இருளை மேற்கொள்கிறோம். அந்த கடவுள் நம்மோடு இருப்பதின் வழியாக அவர் ஒளியை தருகிறார். நான்காவதாக, நமது வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும்? ஒளி நிறைந்த வாழ்வு, ஒளிமயமான வாழ்வாக இருக்க வேண்டும். அவர் அனைவருக்கும் ஒளியை தருகிறார். அந்த ஒளி யோவான் அல்ல, இயேசு கிறிஸ்துதான். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டாக்கப்பட்டது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் நமக்காக வந்தவர், அவர் நமக்குரியவர். நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டில் ஒளியால் நாம் வழிநடத்தப்பட்டிருந்தால் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறுகிறோம். கடவுளை புறக்கணித்தவர்களாக இருந்தால் இருளில் நடந்து வந்திருக்கிறோம். எனவே இந்த ஆண்டை பின்னோக்கி பார்க்கிற போது ஒளிமயமான ஆண்டாக இருந்ததா அல்லது இருள்மயமான ஆண்டாக இருந்ததா? நம்முடைய செயல்களெல்லாம் ஒளிமயமான செயல்களா, இருளான செயல்களா? கடவுள் நம்மோடு நம்மை தேடி வந்தார். நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளோடு வாழ்ந்திருக்கிறோமா? ஒவ்வொரு நொடி பொழுதையும் கடவுளோடு சேர்ந்து நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் தமக்குரிய இடத்திற்கு வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். கடவுள் பிள்ளைகளாகும் உரிமையை பெற்றிருக்கிறோமா? இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் கடவுள் பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறோமா? கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அல்லது சில நேரங்களில் கடவுளை மறந்து நம்முடைய விருப்பம் போல வாழ்ந்திருக்கிறோமா? எல்லா நேரங்களிலும் கடவுளை நாம் விட்டு பிரியாமல் கடவுளோடு இருந்திருக்க வேண்டும். இப்படி வாழ்ந்திருந்தால் இந்த ஆண்டு முழுவதும் ஒளிமயமான ஆண்டு,
கடவுளோடு வாழ்ந்த ஆண்டு, இதோ எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலை பெற்ற ஆண்டு, இருளான ஆண்டு அல்ல. இப்படி இருக்கின்ற போது ஒவ்வொரு நாளுமே இறுதி நாள், ஒவ்வொரு நாளும் நாம் முடிவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். முடிவில் இயேசு நம்மை சந்திப்பார். ஒரு ஆங்கில கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையில் உலக முடிவை பற்றி அவர் எழுதுகிறார். உலக முடிவில் உலகை தீர்ப்பிடுகிற ஆண்டவர் இயேசு வருவார். அவர் ஒளிமயமாக இருப்பார். அவருடைய ஆடைகளிலிருந்து ஒளி கதிர் மக்கள் மீது வீசும். உலக மக்கள் எல்லாரும் அவர் முன்னால் ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள். இந்த இயேசுவின் ஆடையிலிருந்து புறப்படுகிற ஒளி கதிர் முன்னால் நிற்கின்ற எண்ண முடியாத மாபெரும் மக்கள் கூட்டத்துக்கு இந்த ஒளி செல்லுகிறது. அங்கு இருக்கின்ற எல்லார் மீதும் இந்த ஒளி இறங்குகிறது. அவ்வாறு அந்த ஒளி இறங்கும் போது அவர்களுடைய புறத்தோற்றம் வெளிப்படுத்தப்படாது. அவருடைய அகத்தோற்றம், உள்ளே அவருடைய இதயம் எப்படி இருக்கிறது என்று பளிச்சென்று எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய பணக்காரர் நல்ல பகட்டான ஆடை உடுத்தி கொண்டு அங்கே நிற்கிறார். ஒரு அரசன், பேரரசன், அவன் அரச ஆடையில் பொன்முடி அணிந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறான். இன்னொரு உயர்ந்த அதிகாரி எல்லா விதமான அதிகாரத்தோடு ஆணவத்தோடு அதற்குரிய வெளி அடையாளங்களோடு நின்று கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு இரவலன், ஒரு பிச்சைக்காரர் அங்கே கந்தையில் தன்னை மூடிக்கொண்டு அங்கே நிற்கிறான். இப்படி பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒளியானது அவர்களது புறத்தோற்றத்தை அல்ல, அகத்தோற்றத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த அரசன், பேரரசன், பணக்காரர்கள் அழகிய ஆடை அணிந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளமானது பளிச்சிடுகிறது. அந்த உள்ளத்தில் இருக்கிற பண்புகள், குற்றங்கள், குறைகள் வெளிப்படுகின்றன. புறத்தோற்றத்தை பற்றி கவலையே இல்லை. எந்த புறத்தோற்றமும் காணப்படவில்லை. எல்லாருக்கும் தெரிவது ஒவ்வொருடைய மனம், மனச்சான்று, ஆன்மா. ஒரு பணக்காரனை உற்று பார்க்கிற போது அவனுடைய ஆடை மங்கி அது ஒளிமயமாக தெரியவில்லை, அவன் உள்ளம் தெரிகிறது. ஒரு ஏழையை பார்க்கின்ற போது அவர் அணிந்திருக்கிற கந்தை துணி வெளிப்படவில்லை, அவர் உள்ளத்திலிருக்கின்ற ஏழ்மை, அவர் உள்ளத்திலிருக்கின்ற எளிமை. அவர் அந்த ஏழ்மையை ஏற்று வாழ்ந்திருந்தால் அதனால் அவருக்கு கிடைத்த பேறு பலன் பளிச்சிடுகிறது. இப்படியாக ஒருவர் ஒருவரை உற்று பார்க்கின்ற போது அவர் மனமானது தெளிவாக பிறருக்கு தெரிகிறது. ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய அகத்தை, மனதை, ஆன்மாவை உற்று பார்க்க முடிகிறது. மறைந்திருக்கிற அனைத்து நன்மைகளும் தீமைகளும் தெளிவாக தெரிகிறது. எனவே மாபெரும் பேரரசர் தன்னுடைய மனதை உற்று பார்க்கிறார். அவர் எப்படி கொடுங்கோல் ஆட்சி செய்தார், எத்தனை பேரை அநியாயமாக கொன்றார், எவ்வாறு அவர் தன் சொத்தை சேர்த்தார், எப்படி கொடுங்கோல் ஆட்சி செய்தார், எவ்வளவு குரூரத்தன்மையோடு வாழ்ந்தார் என்பது அவருக்கு வெளிப்படுகிறது, எல்லாருக்குமே வெளிப்படுகிறது. அவர் அகம் அனைவருக்கும் வெளிப்படுகிறது. இதனால் அவர்களே என்ன செய்வார்கள் என்றால், தங்கள் இதயம் இருண்டிருப்பதை பார்த்து ஒளிமயமாக இதயத்தை கொண்டிருக்கிற மனிதர்களை விட்டு அகன்று தனியாக ஒதுங்கி விடுவார்கள். இதுதான் நல்லவர்களையும் தீயவர்களையும் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிக்கின்ற வழி. தானாகவே தங்கள் இருளான இதயத்தை பார்த்து அவர் ஒளிமயமானவர்கள் அருகில் நிற்க இயலாமல் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஒரு பிச்சைக்காரர், அவர் ஏதோ கிடைத்ததை உண்டு,
நிம்மதியாக இருந்தார். யாரிடத்துல எந்த வம்பு தும்புக்கு போறதில்லை. ஒரு வீட்டில் போய் ஆசகம் கேட்கிறார், கொடுத்தால் வாங்கி கொண்டு நன்றியோடு போய் உட்கார்ந்து சாப்பிடுவார். இந்த வீட்டில் இன்றைக்கு இல்லை என்றால் இன்னொரு வீட்டுக்கு போவார். அங்கே உணவு கிடைக்கிறதை எடுத்துக்கொண்டு போய் மரத்தடியில் உட்கார்ந்து உண்டு விட்டு அங்கேயே படுத்து கொள்வார். யாருக்கு எந்த கெடுதலும் இல்லை. உணவு கிடைத்த உடனே ஆண்டவனே நன்றி என்று சொல்லி உணவை அருந்தி விட்டு படுப்பார். அதே போலவே காலையில் எழுந்திருப்பார். இன்றைக்கு ஆண்டவரே யார் எனக்கு உணவு கொடுப்பார்களோ, என்ன நீங்கள் தான் எனக்கு வெளிச்சம் என்று வாழ்ந்தவர். எந்த தப்பு தவறு தீமை எதுவும் கிடையாது. கடவுளை நினைப்பார், கடவுளுக்கு நன்றி கூறுவார், உணவு கொடுத்தவங்களுக்கு நன்றி கூறுவார். இவர் உண்மையில் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அதனால் அவருடைய உள்ளமானது பிரகாசிக்கிறது. அதை பார்த்த இந்த பேரரசனோ கோடீஸ்வரனோ தன் இதயம் இருண்டிருப்பதை பார்க்கிறார். அந்த வெளிச்சத்தின் முன்னால் நிற்க முடியாமல் அவர் ஒதுங்கி கொள்ளுகிறார். இதுதான் இறுதி தீர்ப்பு என்பதை இந்த ஆங்கில கவிஞர் அழகாக விவிலியத்தின் அடிப்படையில் எடுத்து கூறுகிறார். ஆம் அன்பாண்டவர்களே, நம் இதயம் ஒவ்வொரு நாளும் இறைவனின் பிரசன்னத்தால் அருளால் ஒளி வீச வேண்டும். ஏனெனில் அவர் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்க வந்தார். அந்த இயேசுவின் வருகையினால எந்த அளவுக்கு நம்மிடம் இருக்கின்ற தீமைகள் விலகுகின்றன, அக்கிரமங்கள் மறைகின்றன என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகிலே இன்று தலைவிரித்து தாண்டவமாடுவது பாவம், குற்றம், கொலை, கொலைவெறி, குடிவெறி, காமவெறி, இதெல்லாம் இன்றைய உலகில் தலைவிரித்து தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. இவை இந்த உலகை இருளாக்கி கொண்டிருக்கின்றன. இந்த உலகை நம்முடைய பாவ செயலால் இருளாக்கினோமா? நம் ஆத்துமத்தை இருளாக்கி கொண்டோமா? நம் வீட்டை இருள் நிறைந்ததாக ஆக்கிவிட்டோமா? இந்த ஆண்டில் இதற்காக தான் கடவுள் நேரத்தை காலத்தை கொடுத்தாரா? காலம் பொன்னானது. காலம் ஒளிமயமாக ஒவ்வொரு நிகழ்வையும் மாற்ற வேண்டும். எனவே இந்த உலகத்தை குரூரமுள்ளதாக, கொடுமையானதாக, இருளானதாக ஆக்காமல் நாம் இருக்க வேண்டும். கடந்த ஆண்டில் நாம் செய்த தீமைகள் இந்த உலகத்தில் இருளை பரப்பியது. ஒரு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை எப்பொழுதும் புகை கக்கி கொண்டே இருக்கிறது. கரும் புகை அந்த புகை கூண்டிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது. 3 ஷிஃப்ட், இரவு காலையில் மாலையில் இரவு, 8-8 மணி நேரம் 3 ஷிஃப்டில் வேலை செய்கிற அந்த தொழிற்சாலையில் எப்பொழுதும் புகை கக்கி கொண்டே இருக்கும். வானத்தை பார்த்தால் ஒரே கருமேகம் இருக்கும். அதுபோல நாம் பாவத்தை செய்யும் போது, தீமையில் நாட்டம் கொள்ளும் போது இருளை பரப்பிக் கொண்டிருக்கிறோம். இருள் நம்மிடமிருந்து புறப்படுகிறது. இந்த உலகை இருளால் நாம் சூழ வைக்கின்றோம். எப்பொழுது நல்லதை செய்கிறோமோ அப்பொழுது நம்மிடமிருந்து ஆதவனை போல ஒளி வீசும். எனவே இந்த ஆண்டில் நாம் நல்லதை செய்திருந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். தீயதை செய்து உலகை இருளாக்கி இருந்தால் அதற்காக மனம் வருந்துவோம். புத்தாண்டில் இதோ நன்மையை மட்டுமே நாடுவோம், நன்மையை செய்வோம், அருளானதை செய்வோம், உலகை ஒளிர்விப்போம். ஆமென். என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன குழந்தை என் இயேசுவே, என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன குழந்தை என் இயேசுவே, அன்னை மரியின் பாலகனே இந்த அகிலம் போற்றும் நாயகனே, அன்னை மரியின் பாலகனே இந்த அகிலம் போற்றும் நாயகனே, என்ன தருவேன் நான் உனக்கு.
எனக்கு சின்ன குழந்தை என் இயேசுவே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்காமே தேறுபாலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்தே பழி ஏற்றுக்கொள்வாராக. உண்மையான பக்திக்கும் அமைதிக்கும் ஊற்றான இறைவா, இக்காணிக்கையினால் நாங்கள் உம்மை உமது மகத்துவத்துக்கு ஏற்ப வழிபடுவோமாக. இம்மறை நிகழ்ச்சியில் ஈடுபாட்டுடன் பங்கேற்று நாங்கள் உம்மோடும் ஒருவர் ஒருவரோடும் ஒன்றிக்க செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பே உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பெருமான் வழியாகவே எம்மை மீட்கும் பணி இன்று ஒளி வீசியது. ஏனெனில் உமது வார்த்தை வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவற்ற மகிமை பெறலாயிற்று. நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவினால் முடிவில்லா வாழ்வுக்கு உரியவரானோம். ஆகவே வான தூதரணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் பறைசாற்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவரே மோளையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள்.
மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலோ இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராய, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இன்று உபயம் செய்பவர்கள், நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள், கருத்துக்கள் நிறைவேற பலி நிறைவேற்றுகின்றவர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவரது கணவர் புனித சுசேப்பன், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்க உகந்தவராய் இருந்த புனிதராகி அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றை பெல் எல்லா புகழோ மாட்சியம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு இந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாக வானக தந்தையை போற்றி புகழ்ந்து பாடுவோம். லோகத்தில் இருக்கிறேன் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர் வழியாக எங்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்
நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ காலத்தின் தேவன் இந்த ஆண்டை நமக்கு கொடையாக கொடுத்து வாழ்வை வளமாக்க நம்மோடு இருந்து நம்மை ஒளிர்வித்த தேவன் இதோ தொடர்ந்து நம்மோடு நம்மில் இறங்கி வந்து ஒளி ஊட்ட இந்த விருந்துக்கு நம்மை அழைக்கிறார். இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா குணமடையும். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவம் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். பேரின்பமாகிய இறைவா, பல்வேறு உதவிகள் அளித்து எங்களை ஆண்டு வருகின்றீர். நீர் பரிவுடன் அளித்த இத்திரு உணவு அனைத்து பிணிகளையும் போக்கும் மருந்தென நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீர் அளிக்கும் எல்லா குடைகளையும் பெரிதென மதித்து ஏற்று நிறை வாழ்வை நோக்கி பற்றுறுதியுடன் தொடர்ந்து பயணம் செய்ய
அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மாலை 5 மணிக்கெல்லாம் வழிபாடு தொடங்கும். சரியாக 5:30 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆசீர் வழங்கப்படும். அப்பொழுது மிக சிறப்பான நன்றி கீதமாகிய லத்தீனில் உள்ள தேதேயும் என்ற பாடல் பாடப்படும். இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு செய்த எல்லா விதமான வரங்களுக்காகவும் உதவிகளுக்காகவும் நன்றி பண் பாட நாம் அனைவரும் இந்த மாலை வழிபாட்டில் கலந்து கொள்ள அழைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். இந்த ஆண்டின் கடைசி ஆசீர்வாதம் கடைசி திருப்பலி. இரவு சரியாக 11:30 மணிக்கு பாடல்கள் பாடப்படும். 11:40 பூசை கருத்துகள் வாசிக்கப்படும். 11:45 மணிக்கு மேடையில் எல்லோரும் கூடியிருப்பார்கள். பவனி ஆரம்பமாகி சரியாக இங்கே 11:55 வருவோம். புத்தாண்டு தொடங்கும், திருப்பலி நடைபெறும். இதில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். சிறப்பு ஆசீர் பெற கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. உயிரின் ஊற்றாகிய இறைவன் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல் வாழ்க்கையை தந்து உங்களோ நம்மோடு இருந்து தம் அருளை அளித்து தம் அளவில்லா ஆசியை உங்கள் மேல் பொழிந்தார். எனவே இந்த ஆண்டிலும் முழுவதும் உங்களை தீங்கின்றி காப்பாராக. ஆமீன். இறைவன் உங்களோடு இருந்து உங்கள் விசுவாசத்தை வளர்த்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நீங்கள் இறுதி வரையிலும் அன்பிலும் பொறுமையிலும் நிலைத்திருக்க செய்தார். எனவே இறைவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தால் உங்களை நிரப்புவாராக. ஆமீன். இறைவன் நாள்தோறும் உங்கள் பணிகளை தம் அமைதியில் செம்மையுறச் செய்தார். இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
மாதா உன் பெயர் சொல்லி நான் பாடும்போது ஆறாத துன்பங்கள் ஆறாக ஓடும். மாதா உன் பெயர் சொல்லி நான் பாடும்போது தீராத துன்பங்கள் மெழுகாக உருகும். அடைக்கல மாதா, அலங்கார மாதா, அம்லோற்புவ மாதா, அருளொளி மாதா, ஆரோக்கிய மாதா, ஆறுதல் மாதா, இருதய மாதா, இன்னருள் மாதா, உலகின் மாதா, உப்பருகை மாதா, குவாதலூப் மாதா, விண்ணரசி மாதா, வியாகுல மாதா, விடிவெள்ளி மாதா, வாடிப்பட்டி மாதா, லூர்து மாதாவே, தன் திருப்பெயர் சொல்லி அழைப்பேன். மாதாவே மரியன்னையே, உன்னை நினைந்துருகிய மகிழ்வேன், என் இதயத்தில் நீர் வாழ்கவே. செய்யும் புரிவோ